வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக கோவையில் உள்ள ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மகாலிங்கம் அவர்களை சந்திப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஒரு விசேஷித்த செய்தின்னு ஆரம்பத்திலே சொன்னேன் நான். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த கொரோனா பாதிப்பு, அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான, அந்த பாதிப்பிலிருந்து நாம் மீண்டும் ஒரு இயக்கத்துக்குள் வருவதற்கான ஒரு முனைப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ள இந்த சூழ்நிலைக்கு தக்கதான மூலப்பொருட்களை, அதாவது மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வெளியில போனாலும் சரி வரணும்னாலும் சரி மாஸ்க் இல்லாமல் போகவே கூடாதுன்னு உலகம் முழுக்க ஒரு உத்தரவு இருக்குது. மாஸ்க் இல்லைன்னா நோய் தொற்றிவிடும், அந்த நோயினுடைய தாக்கம் மனிதர்களை ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய்விடும் என்கின்ற அந்த உத்தரவு இருக்கிறது, மருத்துவர்களுடைய ஆலோசனை இருக்கிறது. இதற்கு தேவையான இந்த மாஸ்க் தயாரிப்பதற்கு தேவையான எந்திரங்களை மிக அழகாக வடிவமைத்து தரத்தோடும் உத்தரவாதத்தோடும் இந்தியா மாத்திரமல்ல உலகம் முழுக்க அந்த எந்திரத்தை எளிமையாகவும் அதே நேரத்தில் நவீன தொழில்நுட்பத்தோடும் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சாஸ்தா இன்ஜினியரிங் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு மகாலிங்கம் அவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். இவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, முதல்ல வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து என்ன சிரமப்பட்டாது எவ்வளவு தேவையாக இருந்தாலும் கொடுக்கணும். ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம், ஏன் கோடி கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வகையில் இவர் தயாரிக்கிற எந்திரங்கள் அவ்வளவு சிறப்பாகவும் நல்ல தொழிலில் தொடங்குகிறவர்கள் தொழிலே வளர்ச்சி அடையும்படியாகவும் ஒரு நம்ம கோயம்புத்தூர்லேயே அவர் தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக நிறைய எந்திரங்களை தயாரித்து இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல உலகம் முழுக்க இந்த மாஸ்க் தயாரிக்கிற எந்திரங்களை அவர் அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதிக்கான முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரை நாம் பேட்டி காண போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ரொம்ப பிஸியான ஒரு நேரமாக இருந்தாலும் இந்த மாதிரி நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்லேருந்து நாங்கள் வர்றோம். ஏன்னா உங்களுடைய சேவைகள் தொழில்துறையினருக்கு நிறைய தெரியணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தொழில் முனைவோர் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு தொழிலை வந்து தொடங்கணும் அப்படின் போது இது மாதிரியான எந்திரங்களை தேடும் பொழுது எல்லாம் வந்து வலைதளங்கள் மூலமாக தேடி வெளிநாடுகளுடைய அட்ரஸ் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணணும் போல அப்படின்ற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருக்கு. வெளிநாட்டில் இறக்குமதி செய்வது இன்னைக்குள்ள நிலையில அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல, எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க நம்ம கோயம்புத்தூர்லயே நீங்க வந்து உத்தரவாதம் இல்ல மாஸ்க் தயாரிக்கிற எந்திரங்களை நீங்க தயார் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு தமிழராக நீங்க வந்து இந்த சாதனையை பண்றது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்கது, மகிழ்ச்சிகரமானது. சொல்லுங்க, நீங்க 2002 இந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். சாஸ்தா இன்ஜினியரிங். சாஸ்தா இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல. இதுவரையும் 35 வகையான எந்திரங்களை தயார் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து அச்சுத்துறையிலும் பண்ணிருக்கோம். பால்ல வந்து நிறைய மிஷின்ஸ் பண்ணிருக்கோம். தயிர் பன்னீர் சீஸ் இந்த மாதிரி பண்ற மிஷின். ஓ, அதெல்லாம் வந்து பேக் பண்ற மிஷின். தயார் பண்ற டெக்ஸ்டைல் பிரிண்டிங்லயும் ஒரு விதமான மிஷின் நிறைய பண்றோம். அதுவும் இந்தியாவுடைய முதல் நம்ம தான் முதல் முறையா விற்பனைக்கு கொண்டு வந்தோம்.
பெரிய வரவேற்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற நான் வரவேற்பு மாதிரி பெரிய வரவேற்பு இல்ல. இப்போ வந்து வரவேற்பு அதிகமா இருக்கு. இந்தியாவில வேற யாரும் தயார் பண்ணாதனால எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ்கள் நிறைய இருக்கு. இந்தியாவில மட்டும் இல்லாம மேல நாடுகள் இருந்தும் கூட ஆர்டர்ஸ்கள் வந்திருக்கு. ஆனா இந்தியாவுக்காக தான் முதலிடம் கொடுக்குறோம் நாங்க. ஏன்னா நம்முடைய நாடை முதல்ல காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் போகணும். முன்னுரிமை கொடுத்து இந்தியாவை வந்து நாங்க காப்பாத்திட்டு முதல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது சாதாரண இப்போ இன்னைக்கு இருக்கிற தொழில் முனைவோர்கள் சின்ன சின்ன வயசுல இருக்கவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது நல்லா இன்னைக்கு இது ஒரு குறைஞ்சபட்சம் கம்பல்சரி எல்லாரும் போட வேண்டிய ஒரு இதாக பள்ளிகள் கல்லூரிகள் திறந்தாங்கன்னா அதிகமாகும். அது மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இந்த மாஸ்க் பப்பன் கேப்போ U95 இந்த மாதிரி மாஸ்க்லாம் அடுத்து நாங்கள் உற்பத்தி அதுக்கு உண்டான மெஷினரிகளை உற்பத்தி செய்ய போறோம். ஏன்னா இதுவரையும் இந்த சைனாவில் இருந்து மட்டும்தான் இந்தியாவுக்கு மெஷின் வந்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு நம்ம பண்றதுனால நல்ல வரவேற்பு இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்க தயார் பண்ற எந்திரங்கள்ல ஒரு நிமிடத்துக்கு வந்து எவ்வளவு மாஸ்க் வந்து தயார் பண்ணுது? ரெண்டு விதமா சொல்லலாம், ஒன்னு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா, ஒன்னு மேனுவல் சொல்றோம். மேனுவல்ங்கிற மிஷின் பாத்தீங்கன்னா மாஸ்க் மட்டும் தயார் பண்றது, இந்த காலில் மாட்டக்கூடிய ஏர்லுப்னு சொல்றது இல்லாம மாஸ்க் மட்டும் தயார் பண்றது 150 பீஸ், 120 பீஸ் வந்து 150 பீஸ் வரும் பர் மினிட், பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு. முழுமையான மாஸ்க் சைடு பேண்டு ஏர்லுப்பு இதெல்லாம் சேர்த்து வரும்போது 30 பீஸ் தான் வரும். இருக்கக்கூடிய வேறு சிறப்பம்சங்கள் என்ன? தொழில் முனைவோருக்கு இந்த மிஷின், ஏன்னா இந்த தொழிலை நோக்கி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருக்கனால இப்போ மிஷினுக்கு வந்து கூடுதல் வரவேற்பு இருக்கு. ஓ, மேனுவல் மிஷினை தான் சொல்றீங்க, பர் மினிட்டுக்கு வந்து 120 பீஸ், 120 பீஸ் வரவேற்பு அதிகமா இருக்கிறனால இப்ப அந்த மிஷினும் அதிகப்படியா பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வர கால இந்த மிஷின் எல்லாம் சப்ளை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வர காலங்களில் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் பண்ணிடுவோம், பண்ணி அதுவும் மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின், அது எப்படி எப்படி இயங்கும்? அது இயங்கும்னா அது வேலையாட்கள் கம்மியா இருந்தா போதும். இப்போ வேலையாட்கள் அதிகமா தேவைப்படும், அதுல வந்து வேலையாட்கள் கம்மியா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வேலையை முடிச்சு வெளியில வந்துடும், பினிஷ் குரூப்பாக வெளியே வந்துடும். அது அப்படியே நம்ம பேக்கிங் பண்ணி பயன்பாடு காமிச்சிடலாம். இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஓ, அந்த மாஸ்க் ரா மெட்டீரியல் எல்லாமே இந்தியாவிலேயே கிடைக்கக்கூடிய கிடைக்காத பொருள். அதுவும் நீங்க தொழில்துறை சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நாங்க எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். யாரோ யாரு இப்ப எங்கிட்ட வந்து ஒரு முதலீடு பண்ணி மிஷின் வாங்க வர்றாங்களோ அவங்களுக்கு எங்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், இது எப்படி பண்றது, அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங், மிஷின் ஓட்டக்கூடிய ட்ரைனிங் அதுவரை நாங்க கொடுத்தோம். சர்வீஸ் உதவிப்பாகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தவரையில எல்லாமே நாங்களே இன்னும் பண்றோம். எதுவுமே பண்ணும்போது யாரு வேணாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நாங்க மிஷின் இருக்கு. முதலீடும் வந்து ஒரு குறைஞ்ச முதலீடு பிறமையில இறக்குமதி இயந்திரங்களுக்கு நீங்க தயார் பண்ற இயந்திரங்களுக்கும் முதலீடு காரணம் இறக்குமதி இயந்திரங்களுக்கு முதன்மை சொல்ல போனா இந்த இயந்திரம் வந்து சைனால இருந்து மட்டும்தான் வருது, வேற எந்த கண்ட்ரிலயும் இது பண்றது இல்ல. இந்தியாவில நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இதோட எல்லா பொருட்களும் இப்ப சைனால இருந்து ஒரு மிஷின் வாங்கினா அவன் சர்வீஸுக்கு அவங்ககிட்டதான் போய் ஆகும். அது இன்னைக்கு சாத்தியப்படாது, இன்னைக்கு சூழ்நிலையும் சாத்தியப்படாததுனால இப்ப நம்மளே நம்ம உள்நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இயந்திரத்தை தயார் பண்ணும்போது அதுக்கு உண்டான எல்லா ஸ்பேஸுமே இங்க மார்க்கெட்லயே அவைலபிள், எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய இதாதான் இருக்கும். அதனால உங்களுக்கு இயந்திரப்படுதுங்கிறது பெருசா இருக்காது. இப்ப உங்களுடைய
ஓன் இண்டஸ்ட்ரி மூலமா தமிழகத்துக்கு வந்து நீங்க தமிழக அரசுக்கு மாஸ்க் எல்லாம் தயார் பண்ணுவீங்க? நான் இப்ப தமிழக அரசுக்கும் அரசுக்கும் என்னுடைய டைரக்டான ஒரு கான்டாக்ட் இல்ல, என்னுடைய நபர் ஒருவர் மூலமாக நான் வாரம் மூணுல செஞ்சு இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே சப்ளை பண்றேன், வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. நீங்க புதிதாக இத மாஸ்க் மேனுபேக்சரிங் பண்றதுக்காக வரக்கூடிய தொழில் முனைவோருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? நல்ல விதமா சப்போர்ட் பண்ணுவோம், கைட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்ல அவங்க நேம் வர அளவுக்கு என்னன்னா எங்கிட்ட ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் எல்லாமே நாங்க பண்ணுவோம். ஏன்னா நம்மளும் அந்த வயல தான் வளர்ந்து வந்திருக்கோம், அதனால அதை செய்யறதுக்கான பெரிய இது ஒண்ணு இல்ல. கண்டிப்பா வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய சாஸ்தா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் மூலமா வேற எதுவும் சொல்ல சைனாவோட காஸ்ட் எஃபெக்டிவா அதை விட காசு முதலீடு கம்மியாவே நம்ம ஊரை தயார் பண்ண முடியுங்கிறத நம்ம சாதிச்சுக்காம ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல மனிதரை, நல்ல ஒரு தொழில் முனைவோர, ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்கான ஒரு நீங்க ஒரு விதைய கொடுக்குறீங்க. நீங்க கண்டிப்பா வாங்க, நான் எந்திரங்களை தயார் பண்ணுறேன், நீங்க நிறைய பிசினஸ் தொடங்கி நம்ம மக்களை காப்பாத்துங்க என்று சொல்லி நீங்க ஒரு அற்புதமான ஒரு தமிழராக இருந்து உலகம் முழுக்க உங்க கைவண்ணத்துல உருவாகக்கூடிய எந்திரங்களை நீங்க சப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா நீங்க இன்னும் வந்து பல பெருமைகளை அடையணும், பல விருதுகள் வாங்கணும், பல சாதனைகளை இந்த மாஸ்க் தயாரிப்பு எந்திரம் மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் தயார் பண்ணணும். டெக்ஸ்டைல் துறைக்கு நம்ம கொங்கு மண்டலத்துக்கு இதுவும் ஃபுல்லாவே இருக்க, திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் எல்லாமே வந்து ஒரு கொங்கு மண்டலம், ஒரு தொழில் சார்ந்த ஒரு நகரம். அந்த நகரத்துல இருந்து நீங்க இந்த நகரத்துக்கு தேவை நகரங்களுக்கு தேவையான இந்த இயந்திரங்களை தயாரித்து வழங்குறது உண்மையிலேயே தமிழராக ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய தொழில்கள் வளர என்னுடைய வாழ்த்து.